என்ன சமந்தி, இன்னைக்கு சின்ன பொண்ணு லேட்டா தான் வருவாளா? ஆமா சமந்தி, நேரம் ஆகும்னு சொன்னா. தினதோறும் இப்படி நேரம் கழிச்சு வந்தா வீட்டுல பிள்ளைங்க கூட உக்காந்து இருக்கிறது இல்லையா? நானும் பல தடவை சொல்லி பார்த்துட்டேன், ஏதோ அர்ஜென்ட் பீஸ்ன்னு சொன்னா, அதனாலதான் சரி செஞ்சுட்டு வாமானே. இப்பதான் தையல் மிஷின் வாங்கியாச்சு, பீஸ் எடுத்துட்டு வந்து வீட்டுல போட்டு தைக்க வேண்டியதானே? அதுதான் சொன்னேன் சமந்தி, பீஸ் எடுத்துட்டு வந்து வீட்டுல போட்டு தைக்கலாம்ல அப்படின்னு. அத்தை நான் வர்றது என்ன, பஸ்ல இருந்து காட்டுவழியில வரணும், எல்லாத்தையும் தூக்கிட்டு வர முடியாது. ஒரு சைக்கிள் இருந்துச்சுன்னா பின்னாடி வச்சு எடுத்துட்டு வந்துடலாம். அவன் மேல ஒரு சைக்கிள் வாங்கிடுறேன், அதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்துட்டு வந்துடலாம். இப்போதைக்கு பையில வைக்க முடியற அளவுக்கு மட்டும் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னா. சரிங்க சமந்தி. சரி சரி, அடுத்து வேற கதைக்கு வாங்க, அதையே பேசாம. வேற கதையா? என்ன கதை? இல்ல, சின்ன வயசுல அப்பாயும் அம்மாயும் என்னென்னலாம் பண்ணாங்கன்னு சொல்லி கேக்கலாம். ஆமா அப்பாயி, நீங்க சொல்லி ஆகணும், சின்ன வயசுல என்னென்னலாம் பண்ணீங்கன்னு. அம்மாயி நீங்களும் சொல்லணும். அவ்வளவுதானே, சொல்லிட்டா போச்சு. சின்ன வயசுல நாங்க எல்லாம் எப்படி ஜாலியா இருந்த தெரியுமா? இப்பதான் அக்கா தம்பி தங்கச்சி அப்படி இப்படின்னு அடிச்சுக்கிட்டு கிடக்குறீங்க. வீட்டுக்கு ரெண்டு பிள்ளைங்க, ஆனா நாங்க எல்லாம் ஒரு வீட்டுக்கு அஞ்சு பிள்ளைங்க, ஒன்பது பிள்ளைங்க, பத்து பிள்ளைங்க இருப்பாங்க. ஒருத்தரும் சண்டையும் போட்டுக்க மாட்டாங்க, ஒண்ணும் போட்டுக்க மாட்டாங்க. என்ன சொல்றீங்க, சண்டை போட்டுக்க மாட்டீங்களா? ஆமா, சண்டையே போட்டுக்க மாட்டேன். அப்போ உங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் எப்படிதான் வாங்கிட்டு வருவாங்க? எங்க காலத்துல எல்லாம் எந்த தீனி இருந்துச்சு? வீட்டுல அம்மா அப்பா வீட்டுல இருக்கிற அம்மாச்சி எல்லாரும் பலகாரம் சுடுவாங்க, அதுதான் குடும்பமே உட்காந்து சாப்பிடுவோம். இப்பதான் வந்து சோறு அது இதுன்னு. அப்ப எல்லாம் எங்க காலத்துல எல்லாம் களிதான், களிய கிண்டி கருவாடு வச்சு சாப்பிட்டா அம்புட்டு ருசியா இருக்கும். ஆஹ், சொல்லும் போதே நாக்கு ஊறுதே. உனக்கு ஊறாம இருந்தாதான் ஆச்சரியம், ஊறிக்கிட்டுதான் இருக்கும் எப்பயும். போட, அப்புறம் சொல்லுங்க. அப்புறம் எங்க அம்மாச்சி, எங்க அண்ணன், தம்பி, தங்கச்சி அப்படின்னு, அப்புறம் என் பெரியப்பா மக்க, சித்தப்பா மக்க, மாமன், மச்சான், அப்படி இப்படின்னு எல்லாரும் ஒரே குடும்பம் தான். எல்லாரும் ஒன்னா உட்காந்துக்கிட்டு சாப்பிடுவோம். வீடு ரொம்ப பெருசுலாம் இல்ல, சின்ன வீடு தான். அதனால வெளிய பொட்டல்ல உட்காந்துக்கிட்டு நைட்டு நேரத்துல நிலா வெளிச்சத்துல அப்படியே ஒரு விளக்க பத்த வச்சுட்டு எங்க அம்மாச்சி உட்காந்துருக்க, அது அப்படியே சோறையும் குழம்பி ஒரே குண்டான்ல உருட்டி கொடுக்கும் பாருங்களே, அந்த சோறுக்கு ருசி வேற எதுலயுமே இல்ல. ஆமா சமந்தி, நம்ம காலத்துலதான் வாழ்ற காலத்துல சொர்க்கத்தையும் பார்த்தோம், நரகத்தையும் பார்த்தோம். ஏமா அப்படி சொல்றீங்க? வீட்டுல எந்த அளவுக்கு சந்தோஷம் இருந்துச்சோ அந்த அளவுக்கு வீட்டுல வறுமையும் இருந்துச்சு, பசி பட்டினியும் இருந்துச்சு. இருந்தாலும் எங்க அம்மா அப்பா யாருமே எங்களை பட்டினியால இருக்க விட மாட்டாங்க. அவங்க பட்டினியா இருந்தாலும் எங்களுக்கு இருக்கிற சொத்தெல்லாம் கொடுத்து விடுவாங்க. சோறுன்னு சொன்னதான் எனக்கு ஞாபகம் வருது பாருங்க. அங்கெல்லாம் அந்த காலத்துல பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க, எதிர்த்த வீட்டுல இருக்க, எல்லா வீட்டுல இருக்க நண்டு சிந்து எல்லாம் சனி ஞாயிறு வந்துச்சுன்னா போதும், ஞாயிற்றுக்கிழமை கூட செய்ய மாட்டோம், சனிக்கிழமையானா போதும். எல்லார் வீட்டுல இருக்க காய்கறி, அப்புறம் வீட்டுல இருக்கக்கூடிய தக்காளி, வெங்காயம், புளி, எது கிடைக்குதோ அதை வீட்டுல உள்ள அப்பா அம்மாவுக்கு தெரியாம எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துல அடுப்பெல்லாம் வச்சு சமைச்சு சாப்பிடுற ருசி இருக்கே, அப்பப்பா அதுக்கு ஈடு இணையே கிடையாது. அதுக்கு பேர் தான் கூட்டாஞ்சோறு. சும்மா சொல்லக்கூடாது அப்பாயி, நீங்கெல்லாம் சூப்பரா வாழ்ந்துருக்கீங்க. இப்பதான் ஒரு பிள்ளைய கூட அடுத்த வீட்டுக்கு அனுப்புறதுக்கு பயமா இருக்கு. அப்பெல்லாம் நாங்க எல்லாம் உங்க அம்மா எல்லாம் என்ன பண்ணுவோம், நான் படிக்கு வேலைக்கு போயிருவேன், அவளை படிக்கு வீட்டுல விட்டுட்டு போவேன், அக்கம் பக்கத்துல உள்ள பசங்க எல்லாரும் நம்ம வீட்டுலதான் விளையாடுங்க. என்னைக்குமே வந்துட்டு சண்டை வம்புடி இருந்தது கிடையாது, எல்லாம் ஒண்ணு முன்னாதான் போவாங்க, ஒண்ணு முன்னாதான் வருங்க, பயமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆமா சம்பந்தி, அப்ப இருக்கிற வாழ்க்கை வந்து எல்லார் மேலயும் நம்பிக்கை இருந்துச்சு, இப்ப எல்லாம் யாரு மேலயுமே நம்பிக்கை இல்ல. பொம்பளை பிள்ளைங்களையும் சரி பசங்களையும் சரி யார் வீட்டுக்கு அனுப்புறதுக்கே பயமா இருக்கு. ஆமா சம்பந்தி, அந்த காலம் ஒரு அற்புதமான காலம் தான் போங்க. அங்க அம்மா தான் வராங்க போல இருக்கே. இன்னும் சின்ன பொண்ணு வராளா? ஆமா சின்ன பொண்ணு வரா, வரட்டும் வரட்டும். அம்மா கையில ஏதோ கொண்டு வர மாதிரி இருக்கு. உனக்கு கண்ணாடி படிக்கிறதுக்கு உதவுதோ இல்லையோ சீதா, இந்த மாதிரி கையில என்ன கொண்டு வராங்களோன்றது தீனி எல்லாம் இருந்தா உனக்கு கண்ணுக்கு கரெக்டா தெரிஞ்சிருது. சரி சரி, உங்க அம்மா வந்துகிட்டு இருக்கா, வாய வச்சுட்டு கம்மல் இருங்க, சண்டைய போட்டுட்டு இருந்தீங்க, வந்த கோபத்துல ரெண்டு பத்தி சப்பு சப்புன்னு அரைஞ்சு போடுவா, கம்மல் இருங்க. ஹரி அம்மா, சோளக்கருது வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? ஆமாண்டம்மா. ஏன் சின்ன பொண்ணு, நேரம் கிட்ட நேரத்துல இதெல்லாம் எதுக்கு வாங்கிட்டு வர? பகல் நேரத்துல வாங்குறது இல்லையா, இந்த நேரத்துல போய் கொண்டு வந்துகிட்டு இருக்க? இல்லத்த, வரவழியில அந்த கடைக்கிட்டே போட்டிருந்தாங்களா, சரி பிள்ளைங்க அன்னைக்கு மக்காச்சோளம் வேணும்னு கேட்டுச்சுங்க, அதனாலதான் வாங்கிட்டு வந்தேன். பாக்கும்போதே நாக்கு ஊறுதே. என்னமா, வேவிச்சதா இல்ல வேக வைக்காம பச்சையா வாங்கிட்டு வந்தியா? இல்லம்மா, வேக வச்சதான் வாங்கிட்டு வந்தேன். தினந்தோறும் பிள்ளைங்க ஏதாவது வாங்கிட்டு வரீங்களா வாங்கிட்டு வரீங்களான்னு கேட்டுக்கிட்டே இருக்குங்களே, எதுவும் வாங்கிட்டு வரதில்ல. இன்னைக்கு கொஞ்சம் காசு கிடைச்சதா அதான் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்தாங்க பசங்களா, சாப்பிடுங்க, எல்லாரும் பாத்து கீழே போட்டுறத எல்லாத்துக்கும் குடுத்துட்டு சாப்பிடு. தெரியுமா தெரியுமா. அடடா, இதுல எது பெருசா இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கணும், சின்னதை நிரஞ்சனுக்கு தள்ளி விட்டுறணும். சீதா, உன்னை எடுத்துட்டு குடு சீதா, எவ்வளவு நேரம் பண்ணுவ? இருடா, எது பெருசா இருக்குன்னு பாக்க வேணாமா? எப்ப பார்த்தாலும் நீயே தானே பெருசா இருக்கத எடுக்கற, குடு எடுத்துட்டு வேகமா. சரிடா, தாரண்டா. சீதா, சீக்கிரம் எடுத்துட்டு குடு. சரிமா. ஐயோ, இவ வேற பறக்கா வெட்டி மாதிரி பறந்துகிட்டு இருக்கான், எதை எடுக்க எதை விடனே எனக்கு ஒண்ணும் தெரியலையே. ஏ, நீ எடுக்கறியா இல்ல நான் எடுத்து குடுக்கறா? அட இருடா, எங்கிட்டும் போகாது. நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட போறீங்க, எங்களுக்கு கூட வேணாம், நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடுங்க, அடிச்சுக்காம சாப்பிடுங்க.
முன்னாடி பூ மாதிரி தோசை ஊத்திட்டமா சூடா ரெண்டு சாப்பிடுமா? இப்படி வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி உடம்பு எந்த லட்சணத்துல இருக்குன்னு பாரு, ரெண்டு சாப்பிடு. சரி, உனக்கே எப்ப சாப்பிடுன்னு தோணுது அப்ப சாப்பிடு. மனுஷனை நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கறாங்க. இந்த அம்மாவும் அப்பாவும் என்னதான் பண்றாங்கன்னு தெரியல. இவ்வளவு நேரம் ஆயி போச்சு. ஏமாடி, தோசைதான் வேணான்ட்ட, கொஞ்சோண்டு சோறாவது சாப்பிடுமா? எனக்கு வேண்டாம். சப்பா, நீ சாப்பிட்டா சாப்பிடு, சாப்பிடாட்டி போ, நான் சாப்பிடுறேன். ஏண்டிமா? ஏண்டியம்மா, நான் சாப்பிடுறது உனக்கு என்ன அவ்வளவு கேவலமாவா இருக்குது? பேசுடியம்மா பேசு, போற வீட்டுல பாரு, உன் மாமியார் கறி கோமட்டிலே குத்துவா. எல்லார் வீட்லயும் பேர பிள்ளைங்க எப்படி எப்படியோ இருக்குது, என் வீட்டுக்கு வந்து பிறந்திருக்கு பாரு எப்படின்னு. சி, மனுஷன் சாப்பிட முடியல, தூங்க முடியல, படுக்க முடியல, எல்லாத்துக்கும் இது கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு நம்ம ஒரு வழி ஆயிரணும். வந்துட்டீங்களாமா? வந்துட்டோம். சாப்பிடுறீங்களா? சாப்பிடுங்க. குமரி, சாப்பிட்டியாமா? வெளிச்சமே தெரியுது. எனக்கு
அப்பா சாமி, நாங்க ரெண்டு பேரும் அவளை திட்டுவோம், நீ நல்லவன் மாதிரி அவளை போய் சமாதானப்படுத்து, மறுபடியும் அவள் வாழ் வாழ் கத்தட்டும், அடங்கவே மாட்டா. எப்பயும் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா போற வீட்டுல நம்ம எல்லாரும் கையை கட்டிட்டு போய் நிக்கணும். என்ன புள்ள லட்சணத்துல வளர்த்து வச்சிருக்கீங்கன்னு. ஏற்கனவே உமா திட்டிக்கிட்டு இருக்கா புள்ளைய, இதுல நீ வேற மேற்கொண்டு பேசிக்கிட்டு இருக்காதமா. சப்பா, என்னமோ பண்ணுங்கப்பா. இறங்க கொஞ்சமாவது அவள அதட்டி பழகுங்க. நம்ம கிட்ட எதிர்த்து பேசுறது வேற விஷயம், நம்ம பெத்தவங்க பொறுமையா போய்க்கலாம். போற வீட்டுல மாமனார் மாமியாரு வீட்டுக்காரெல்லாம் இப்படி பேசுறான்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நம்ம தாங்க போய் கை கட்டி நிக்கணும். சோ, நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது எனக்கு ஒண்ணும் புரியல. நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணி பேச வேணாம், புள்ளைய ஒழுங்கா அதட்டி வளங்க, இல்லன்னு வச்சுக்கோங்க நாலு பேர் நம்மள அதட்டுற மாதிரி ஆயிரும். சொல்லாமா கொஞ்சம் மட்டும் சாப்பிட்டு படுத்துக்கூடமா, இப்படி நைட் நேரத்துல சாப்பிடாம படுத்த உடம்பு கேட்டு போயிடுவோம். சரி, இப்ப உனக்கு என்ன வேணும், நாளைக்கு நீயே போய் உனக்கு பிடிச்ச மாதிரி டிரெஸ் எடுக்கணும், அவ்வளவுதானே. சரி, நாளைக்கு நான் மதியானம் சாப்பிட வருவேல, அப்ப உன்னை கூட்டிட்டு போவானா, உனக்கு பிடிச்ச மாதிரி நீ டிரெஸ் வாங்கிக்கிறியா, போதுமா. உங்க அம்மா அப்படி சொல்ல மாட்டாங்க, நான் பாத்துக்கிறேன், நீ எந்திரிச்சு முதல்ல சாப்பிடு. அப்படி எல்லாம் சொல்ல கூடாதுலமா, எந்திரி. அப்பா சாப்பாடு பிணைஞ்சு தருவானா, நீ கொஞ்சம் கூட விடாம சாப்பிடுவியா, சாப்பிடு. வாழ்க்கையில எவ்வளவோ பெரிய விஷயங்கள்லாம் இருக்குடா, அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு இப்படி சின்ன துணி விஷயத்துக்கு போய் அழற, இப்பெல்லாம் இனிமே அழக்கூடாது சரியா. அவங்களுக்கு எல்லாம் வயசாயிருச்சு இல்லம்மா, அவங்க மாதிரி பட்ட கஷ்டத்தெல்லாம் நீ படக்கூடாதுன்னு உன் நல்லதுக்குதான் சொல்றாங்க, உனக்குதான் ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காதுமா, அவங்களுக்கு ஒண்ணும் விவரம் பத்தல, அதனால அப்படி சொல்லியிருக்காங்க. என்னைக்குமே நம்ம கோபத்தை சாப்பாடு மேல மட்டும் காட்டவே கூடாது, ஏன்னா இந்த சாப்பாடு கிடைக்காம எத்தனையோ பேரு உயிர் விட்டுட்டு இருக்காங்க தெரியுமா. அப்படி இருக்கும்போது இந்த சாப்பாட்டு மேல நம்ம கோபத்தை காட்டணும்னு வச்சுக்கோ, ஒரு காலத்துல இந்த சாப்பாடு நமக்கு இல்லாம போயிடும். சின்ன வயசுல நாளா சாப்பாடு கூட இல்லாம தண்ணிய குடிச்சிட்டு வாழ்ந்த காலமெல்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீ அந்த மாதிரி எந்த ஒரு கஷ்டமும் படக்கூடாது. ஒத்த புள்ளன்றதுக்கோசரம் தான் இவ்வளவுத்தையும் நானாமாவும் உனக்காக பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் புரிஞ்சுக்காம பண்ணுனா எப்படிமா, நீயும் படிச்சிருக்க, காலேஜும் முடிச்சிட்ட, இன்னமும் நீ என்ன சின்ன குழந்தையா. இனிமேலாவது புரிஞ்சுக்கோ, உனக்கு நல்லது கெட்டதை நாங்க சொல்லித்தரணும்ன்ற அவசியம் இல்ல. சும்மா சும்மா அப்படி கோவப்படக்கூடாது, வெட்டியா கோவப்படுறதுனால ஏதாவது மாறிட போதா, ஒண்ணும் கிடையாது. அந்த கோபம் சும்மா வரும் போவோம், ஆனா அதனால நம்ம விடுற வார்த்தைகள் தான் என்னைக்கும் ஆறாத ரணமா எப்பயுமே மனசுக்குள்ள இருக்கும். அதனால சும்மா பிள்ளை பேசக்கூடாது, பெரியவங்க அவங்களுக்கு மரியாதை கொடுத்து பழகணும் சரியா. எங்களை பேசுனா நாங்க கேட்டுக்குவோம், ஏன்னா பெத்தவங்க. ஆனா மத்தவங்களை இதே மாதிரி நீ கோபத்தோட பேசணும்னு வச்சுக்க, அப்புறம் என்னடா இந்த புள்ளை இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க, போற வீட்லயே ரொம்ப கஷ்டப்படுத்திடுவாங்கம்மா. அதுக்காக தான் சொல்றேன், பொறுமையா சொல்றேன், இனிமேலாவது இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத. இல்லடாமா, நீ சாப்பிடாம என்னைக்கு சாப்பிட்டிருக்கேன், அதனாலதான் உனக்கு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் சாப்பிடலான் இருக்கேன். உங்க அம்மா மட்டும் என்னைக்கு என்னை விட்டுட்டு சாப்பிட்டுருக்கா, அவளும் இனிமேதான் சாப்பிடுவா. சரிம்மா, நீ சாப்பிடு.